ஹலோ கைஸ், கார்த்திக் ராஜ். இவர் பார்த்தீங்கன்னா கனா காணும் காலங்கள், ஆஃபீஸ், செம்பருத்தி போன்ற சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ செம்பருத்தி மூலமாக இவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸை உருவாக்கி கொடுத்துச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் அந்த சீரியலை குவைட் பண்ணிவிட்டு மூவிஸ் சைடு போக ஆரம்பிச்சிட்டாரு. மூவிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரீசெண்டாக நடிக்கிற மூவிஸை பற்றி அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த மூவியோட டைட்டில் என்ன, அதில் யார் ஹீரோயின் அப்படிங்கிற தகவல்லாம் வந்து இன்னும் தெரியல. ஸோ இவர் வந்து ஹீரோவாக நடித்த மூவி என்னென்னா, ஃபஸ்ட்டு இவர் ஹீரோவாக நடித்த மூவினா நாலு பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பில்லை அப்படிங்கிற மூவி தான். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிச்சிருந்திருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இந்த மூவியை வந்து நானும் பார்த்தது கிடையாது, ஆனால் இதுக்கான ரிவ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த மூவி வந்து பெருசாக ஓடலைனாலும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த டைமில் வந்த லோ பட்ஜெட் மூவியில் ஒரு நல்ல மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த மூவியில் வந்து எந்த ஒரு ஃபீமேல் ரோலுமே இல்லாமல் எடுத்த மூவி அப்படின்னா இந்த மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து ஃபீமேல் ரோல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.